கனமழையால் திண்டிவனம் அருகே நாணக்கால் மேடு கிராமத்தில் 300 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிதாஸ். ஹரிதாஸ், விரிவான விவரங்கள் என்ன? விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்ந்தது. இதில் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் மற்றும் வானூர் ஆகிய வட்டங்களில் கனமழையின் அளவு அதிகமாக காணப்பட்டது. இதில் அதிகபட்சமாக ஒரு நாளில் மரக்காணத்தில் 32 சென்டிமீட்டரும் மழையும் வானூர் 18 சென்டிமீட்டரும் கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வானூர் மற்றும் அது சுட்டு வட்டார பகுதிகள் ஆங்காங்கே மழையால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்நிலையில் வானூர் அடுத்த கிளாப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட நாணக்கல் மேடு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் விவசாயத்தை முதன்மை தொழிலாக செய்து வந்தனர். இந்த கிராமத்தில் வசிக்கும் மக்கள் ஒரு போகிற்கு மட்டுமே நெற்பயிர் வைத்து அதை சாகுபடி செய்வதன் மூலம் தங்களது வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்தனர். இந்நிலையில் பருவமழை முடிந்து வழக்கம்போல் தங்களது விவசாய நிலங்களில் நெற்பயிரை விதைத்து அதை பராமரித்து வந்தனர். நெற்பயிர்களும் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்த போது கடந்த 2 தினங்களாக பெய்த மழையின் காரணமாக நாணக்கல் மேடு கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதும் இடுப்பளவு தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்து விவசாய நிலங்கள் முழுவதும் வெள்ளக்காராக மாறி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இதனால் அவர்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். எனவே அவர்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிதாஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.